வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பிராண்டு, சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதுவும் நம்ம பட்ஜெட் விலையில, சூப்பர் டக்கரான விலையில, ஒரு 68,000 ரூபா விலையில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படி இருக்கும், ஓலாவெல்லாம் ஓரம் கட்டின அளவுக்கு சுமார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக விற்கப்படுற ஒரு கம்பெனி தான் டாப் டப்பரான ஆம்பியர்னு சொல்லக்கூடிய. எக்கச்சக்கமானவர் பார்த்துருப்பீங்க, நிறைய மாடல்ஸ் இருக்குது, அவங்களோட சூப்பரான மாடல்ஸ் தான் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேக்னஸ் இஎக்ஸ் சொல்லக்கூடிய சூப்பர் பிராண்ட் மாடல், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன், எல்லா பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் வரது வர 60-65,000 ரூபாய்க்குள்ளே எனக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும், நல்ல மைலேஜாக இருக்கிற ஸ்கூட்டர் வேணும், நல்ல பிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவராக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரி, வாங்க பார்க்கலாம். டெய்லி ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இப்போ வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிட்டுருக்கு, காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி. இது வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா, வர்ற காலம் இவி காலம் தான் அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறது ஆம்பியரோட மேக்னஸ் இஎக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆம்பியர் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் தெரியும், கிரீவ்ஸ் மோட்டார்ஸோட கம்பெனி தான். இந்தியாவில் அதிகமாக விற்கப்படுற ஒரு கம்பெனியில் ஒன்று இந்த ஆம்பியர் அப்படின்ற கம்பெனி தான். ஆம்பியர் மேக்னஸ் இஎக்ஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மோட்டார் 1200 வாட் பிஎல்டிசி ஹப் மோட்டர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக் வீலில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 0 to 40 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்டில் வந்து இந்த வண்டி ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிஎல்டிசி மோட்டரால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனி தரப்பில். அடுத்து டாப் ஸ்பீடு பார்க்கும்போது 55 கிலோமீட்டர் பெர் ஹவர் இந்த வண்டியால் கவர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2.2 கிலோவாட் கொண்ட ரிமூவபிள் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சூப்பரான விஷயம் தான், ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி தான் எக்கச்சக்கமான வண்டியில் வருது, சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிமூவல் பேட்டரி வருது. ரிமூவல் பேட்டரினா ஈஸியாக நமக்கு சில அவங்க வீட்டுக்கு முன்னாடி ப்ளக் பாயிண்ட் இருக்காது, வண்டி பக்கத்தில் போகாது, அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் பேட்டரியை ரிமூவ் பண்ணி பெட்ரூம்லேயோ எங்கே வேணாலும் நம்ம வச்சு சார்ஜ் பண்ணி கொண்டு வண்டியில் போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் இது. அடுத்து வந்து ரிமூவபிள் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வீட்டில் இருக்கக்கூடிய 5 ஆம் சாக்கெட்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. சரி, ஃபுல் சார்ஜ் பண்ண அந்த பேட்டரியால் எத்தனை கிலோமீட்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டர் இந்த வண்டிக்கு ஃபுல் ரேஞ்ச், அதாவது சிங்கிள் சார்ஜில் 121 கிலோமீட்டர் கொடுக்க முடியும். பேட்டரி சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-6 மணி நேரம், அதாவது ஹோம் சார்ஜ் வீட்டில் அவங்க கொடுக்குற ஹோம் சார்ஜரை நீங்கள் சார்ஜ் பண்ணால் 6-7 ஹவர்ஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் போதும் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ணால். மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 150 கிலோ வரைக்கும் இதில் வண்டியால் கேரி பண்ண முடியும். 2 ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க, சூப்பர் சேவர் எக்கோ மோட் அப்படின்னு ஒரு மோடும் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பெப்பியர் பவர் மோட் அப்படின்னு 2 மோடு தான் உங்களுக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி எல்இடி லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாக வைடான சீட்டி இருக்கும் உங்களுக்கு. பூட் ஸ்பேஸும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, பூட் ஸ்பேஸுக்கு உள்ள ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது சீட்டை திறக்கும் போது பூட் ஸ்பேஸில் லைட் எரியும் உங்களுக்கு, ராத்திரியெல்லாம் ஏதாவது வச்சா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஃபைன் த வெஹிக்கிள் அப்படின்ற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுத்துருக்காங்க. 3 கலர் வேரியண்ட் இந்த வண்டி லான்ச் ஆகுது, ரெட்டு, பிளாக் அண்ட் கிரே. 3 வருஷம் பேட்டரிக்கு கம்பெனி வாரண்டி கொடுக்குறாங்க ஆம்பியர் தரப்புலேருந்து. வண்டியோட விலை 68,999 ரூபா, நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் தான். நான் எக்கச்சக்கமான வண்டியோட ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம், சிம்பிள் எனர்ஜி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வண்டியோட ரிவ்யூ போட்டிருக்கோம். இது வந்து பார்க்கறது ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்சும் கரெக்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 121 கிலோமீட்டர் மைலேஜ் ஃபுல் சார்ஜில் உங்களுக்கு ஒரு 68,999 ரூபா, 69,000 ரூபா, சூப்பரான ப்ரைஸ் செக்மெண்ட் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த விலைக்கும் இந்த ஸ்பெக்குக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல சூப்பர் டக்கரான ஒரு வீடியோவில் நமக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.